எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்ருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை, ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்ஃபனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபிலிம் மியூசிக்கு வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு, ரசிகர்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்ருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை, ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபிலிம் மியூசிக்கு வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு, ரசிகர்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.